வணக்கம் நேர்களை. நியூஸ் 18 தமிழ்நாடுவின் யாவரும் நலம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் நித்யகுமார். நம்ம நிகழ்ச்சியில தினந்தோறும் குழந்தை வளர்ப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாண்டுகளை சமாளிப்பது எப்படி, எந்த விஷயத்தை எடுத்தாலும் சினுங்குற குழந்தைங்களா, ஸோ உங்க குழந்தைகள் கூடிய அடமெண்ட்டை குறைக்கணுமா, ஸோ பல கேள்விகள் பல சந்தேகங்கள் உங்ககிட்ட இருக்கும். உங்க கேள்விகள் சந்தேகங்கள்லாம் ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் பண்ணி டாக்டர் ஜெயக்குமார் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட உங்க கேள்விகளை டவுட்டை கிளியரா கேட்டுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாகவே குழந்தைங்க வந்து நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடங்க மாட்டாங்க, நிறைய சின்ன சின்ன சுட்டித்தனம் பண்ணுவாங்க, வாண்டுங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து பேரண்ட் வீட்டில் இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் டாக்டர்? குழந்தைகள் சுட்டித்தனமாக இருக்கிறதோ இல்லை ஒரு வாண்டுத்தனமாக இருக்கிறதோ வந்து நார்மலான ஒரு விஷயம். அதனால தான் அது குழந்தைன்னு சொல்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால அந்த குழந்தைய வந்து குழந்தைய பார்க்கறதுக்கு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த குழந்தைனா அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் செட்டப் பண்ணும், கொஞ்சம் நம்ம சொல் பேச்சை கேட்காது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறதோ இல்லைன்னா அவங்கள போட்டு அடிக்கிறதோ, அவங்கள போட்டு ஒரு ஹாஸ்டைலாக ஒரு எதிரி மாதிரி அவங்கள பார்க்கறது அதெல்லாம் கூடவே கூடாது. ஏன் நம்மளும் அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கோம், அப்படி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கள ஒரு நண்பராக அந்த மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் தட் இஸ் எ சைல்ட். ஹேவிங் செட் தட், ஓகே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அதை நம்ம அப்படியே விட முடியாது. சில விஷயங்களை மாற்ற வேண்டியிருக்கும். வாண்டுத்தனம் அப்படிங்கிற ஒரு பேரில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிஹேவியர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கண்டிப்பாக தவறு நமக்கு தெரியும், செய்யக்கூடாது அந்த குழந்தை அது செய்யுது, ஸோ அந்த மாதிரி விஷயம் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி அதை திருத்த வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பேரண்ட்ஸ்க்கு இருக்குது. அவங்க வந்து ரைட் ராங்னு அவங்களுக்கு சொல்லித்தர, இது சரி இது தவறு அப்படின்றத நம்ம பெற்றோர்கள் தான் சொல்லித்தரணும். ஸோ அது எப்படி அவங்க சொல்லித்தரணும்? ஒன்று பேசுறது மூலயமா, ஸ்ட்ரிக்டர் ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது மூலயமா. ஸோ இது வந்து தப்பு பண்ணக்கூடாது, இது வந்து தவறு அப்படிங்கிறத வந்து வீட்டில் அவர் மட்டும், இப்போ பேரண்ட் ஒரு தந்தையோ இல்லை தாயோ அவங்க மட்டும் சொல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருமே அந்த ஒரு பாயிண்டில் வந்து அக்செப்டன்ஸ்க்கு வரணும். இப்போது ஃபாதர் மதர் அந்த ஊரில் அந்த வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுமே அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே யூனிஃபார்மாக பேசணும். ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது இன்னொருத்தர் போய் அதை இன்டர்ஃபியர் பண்ணி மாற்றுறது இல்லை அங்கே ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது அதை ஆர்கியூமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். குழந்தை வந்து ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு அரசியலே விளையாட ஆரம்பிச்சிடும், பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ குழந்தைங்க மூலம் கம்யூனிகேஷன் அண்ட் பீங் வெரி ஃபேர்ம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்க இது தவறுன்னு சொல்கிறீங்கன்னா அதில் திரும்ப திரும்ப நடக்கலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கூட விஷயங்கள்லாம் நடக்கலாம். இப்போ வந்து அந்த நோ வந்து தாங்கிக்கணும், ஒரு எக்ஸாமில் திரும்ப ஃபெயிலியர் ஆகலாம், அந்த ஃபெயிலியர் தாங்க முடியாமல் சில பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் நடக்குது. ஸோ அந்த ஹேண்ட்லிங் நோ, ஹேண்ட்லிங் ஃபெயிலியர், தோல்விகளை எப்படி தாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாடத்தையும் நம்ம குழந்தைக்கே சொல்லித்தரணும். அப்போ வந்து வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங், அதை தான் நம்ம சொல்லித்தரணும். வாட் இஸ் ராங் வில் நாட் பி அப்படி, அது எது தவறோ அதுக்கான அந்த ஒரு பலன் கிடைக்காது, எது சரியோ அதுக்கு தான் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் குழந்தைக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். அப்போ குழந்தை சரியான விஷயங்களை செய்யும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும், கை தட்டணும் இல்லை கொஞ்சணும் இல்லை ஒரு ஹக் பண்ணணும். அது தவறான ஒரு விஷயம் செய்யும்போது வித்ட்ரா பண்ணிக்கணும், நீங்கள் செஞ்சதெல்லாம் வித்ட்ரா பண்ண, அப்போ எதுவும் ஹக் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. அப்போ வந்து கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ முகத்தை ஒரு சிக்னல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு சிக்னல், இது வந்து இது சரின்றதுக்கும் தவறுன்றதுக்கும் ஒரு சிக்னல். ஃபார் எக்ஸாம்பிள் சரினா இப்படி சொல்கிறது இல்லை தவறுனா இப்படி சொல்கிறது ஒரு காமனான ஒரு நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய நம்ம சம் சிக்னல்ஸ் வச்சு குழந்தைக்கு திஸ் இஸ் ராங் அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா ஒரு பெரிய குரூப்பில் இருக்கும்போது நம்ம அது ஓப்பனாக சொல்ல முடியாது ராங்ன்றது, ஆனால் ஒரு சின்ன சிக்னல் மூலியமாக சொல்லலாம் யூ ஆர் டூயிங் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுக்கலாம் குழந்தைக்கு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர், அடுத்த நேர் லைனில் இருக்காங்க கோவையிலிருந்து. வணக்கம் பொன்னி. வணக்கம். சொல்லுங்க பொன்னி, உங்கள் கேள்வி என்னம்மா? பையனுக்கு 3 வயசு ஆகுதுங்க. நான் சொல்லுங்க. 3 வயசு. தொடர்ந்து பேசலாம் பொன்னி. டாக்டர் அவங்க தொடர்பு துண்டிக்கப்பட்டது. டாக்டர், இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து அப்பாவாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, அந்த டைமில் வந்து குழந்தைங்களை வந்து தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. ஸோ பேபிஸ் ஒரு 1 to 5 இயர்ஸில் வந்து எனக்கான ஸ்பேஸ், எனக்கான டைம் வந்து பேரண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு ஒதுக்கணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அஸ் அ பேரண்ட் வந்து எப்படி நடந்துக்கலாம் சார்? கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா மதரும் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபாதரும் ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேருமே பிஸியாக இருக்காங்க. அண்ட் சம்படி எல்ஸ் வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறாங்க, தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சில டைம் மெய்டாக இருக்கலாம், வேலை செய்கிற அம்மாவாக இருக்கலாம், அது அவங்களுக்கு அந்த பாசம் வந்து பத்தாது. என்ன தான் அவங்க செஞ்சாலுமே, என்ன தான் பண்ணாலுமே
அந்த தாய் தந்தைன்ற அந்த போஸ்ட்டை வந்து வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது, அந்த ரோலை அவங்களால யாரும் நிறைவேற்ற முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்னோட எல்லாரோட அப்பா அம்மாவும் இதெல்லாம் செய்கிறாங்க, என்னோட அப்பா அம்மா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க, எல்லாரோட அப்பா அம்மாவும் சினிமா கூப்பிட்டு போகிறாங்க, எல்லாரோட அப்பா அம்மா பீச் கூப்பிட்டு போகிறாங்க, சம்திங் பண்ணுறாங்க குழந்தைக்காக, ஒரு கராத்தே கிளாஸ் கூட்டு போகிறாரு அவங்க அப்பா, இவங்க அப்பா இந்த மாதிரி செய்கிறாரு, கிரிக்கெட் கூட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபேமிலிஸும் அவங்க பார்க்குறாங்க, அவங்க ஸ்கூலில் பேசிக்கிறாங்க, மற்ற ஃபாதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், மற்ற மதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உங்கள் ரோல் என்ன, உங்கள் இந்த ஃபேமிலியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை, அது வந்து ஒரு ரொம்ப தவறான கோரிக்கைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் இருக்கணும் பேசிக்காக ஃபேமிலியில். ஸோ ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க போது நீ வந்து இதை பாரு, நீ வந்து இதை பாரு, நீ வந்து குழந்தைங்களுக்கு இந்த டேஸில் வந்து அட்லீஸ்ட் வீக்கெண்டு தான் இருக்குது அப்படின்னு போது அந்த வீக்கெண்டை நல்லா பிளான் பண்ணலாம். இந்த சும்மா இந்த வீக்கெண்டில் வந்து ஸோ ஒரு ஈவினிங்கில் வந்து மேபி நம்ம வி ஆல் மே கோ டு சம் சேஃப் சம் ஏன்னா எதாவது இருக்கலாம், ஒரு சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒரு விளையாட்டு பண்ணுறோம், இல்லைனா ஒரு பார்க்குக்கு போயிட்டு ஒரு வாக்கிங் பண்ணுறோம், இல்லை வில் கோ டு ச பீச் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் தேர், அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். இந்த இந்த ஸோ இந்த அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, குழந்தைங்க இது குழந்தைங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்ட, ஸோ பேசி ஒரு பேச்சு முறையில் தான் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இட்ஸ் நாட் ஒன் டே ஆர் ஒன் டைம் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்லோவாக அதை இம்ப்ரூவ் பண்ணணும். நிச்சயமா டாக்டர். அடுத்த ஏர்லைனில் இருக்காங்க நாமக்கல்லிருந்து. வணக்கம் உமா மகேஸ்வரி. ஹலோ உமாமகேஸ்வரி, லைன்ல இருக்கீங்களா டாக்டர்? உங்க லைன்ல இல்ல டாக்டர். அடுத்தது இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சைல்டு இருக்கும், இல்ல லைக் நியூக்ளியர் ஃபேமிலியா இருப்பாங்க, இல்ல வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க, ஒன் ஆர் டூ சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே நிறைய சண்டை வரும், எதுக்காக சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்க வீட்டில்? ஸோ ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது கண்டிப்பாக சண்டை வரும், இது வந்து நார்மலான ஒரு விஷயம் ரெண்டு எல்லா வீட்லேயுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு சைல்டு இருக்கு, அந்த ஃபஸ்ட்டு சைல்டு என்ன நினைக்குது? டாக்டர் வணக்கம். டாக்டர் லைனில் இருக்காங்க உமாமகேஸ்வரி. வணக்கம் உமா மகேஸ்வரி. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க உமா மகேஸ்வரி, உங்க கேள்வி என்னன்னு லவுடா கேளுங்க. சார், பேபிக்கு ரெண்டே வயசு ஆகுது சார். என்ன வயசுங்க? ரெண்டே கால் சார். ரெண்டே கால். ஆமாங்க சார். அவ குழந்தைக்கு ஏதாவது ஒன்று சொன்னா உடனே கீழே விழுந்து அழகா இருக்கா, பிடிவாதமா இருக்கா, என்ன அழகாங்க, ஏதாவது ஒரு கேட்கலாம் அவாய்ட் பண்றோம் அப்படின்னா அது மாதிரி அழகா இருக்கா? நீ என்ன அவாய்ட் பண்ணீங்கம்மா யூஸ்வலா? அடம் பிடிக்கும் இருக்கணும். ஏன்னா அது ஒரு தடவை நீங்கள் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப எப்போல்லாம் சீனி வேணும், எப்போல்லாம் அந்த ஸ்நாக்ஸ் வேணுமோ அது கீழே விழுந்து அழகிறது, அந்த பழக்கத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டே போவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் அது கொடுக்க மாட்டேங்கிறதுல ரொம்ப ஃபேர்மாக இருங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்றதையும் ஃபேர்மாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தின் போது அது ஒரு டேஞ்சரஸான ஒரு பொருள், அந்த கத்தி வந்து குழந்தைங்க விளையாடுற பொருள் கிடையாது, அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த ஸ்நாக்ஸ்னும் பொழுது அது உங்கள் பார்வையில் வந்து அது வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட் கிடையாது, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கிடையாது அவங்க கேட்குறது. ஆனால் இது வந்து ஹெல்த்தி, சே இந்த ஆப்பிள் சாப்பிடலாம், இந்த பருப்பு சாப்பிடலாம், இந்த இது வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், நான் கொடுக்கறது வந்து ஹெல்த்தி ஃபுட்டு, நான் வேறு மாதிரி சமைச்சு வீட்டில் கொடுக்குறேன், அது வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. நீ கடையில் வாங்கி இப்போ ஒரு ஃப்ரைடு ஐட்டமோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸோ நீங்கள் சாப்பிடும்பொழுது அது அது வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக குழந்தைக்கு நம்ம வந்து ரிப்பீட்டடாக, அதாவது ரெண்டு வயசு குழந்தைக்கு சொல்லும் போது புரியாது, பட் உங்கள் பிஹேவியரில் நீங்கள் வந்து அதை வந்து ரொம்ப ஃபேமாக இருக்கணும். ரொம்ப ரேராக ஒன்ஸ் இன் அவைல் ஃபார் ஸ்நாக்ஸ்னும் பொழுது அதை ஒன்ஸ் இன் அவைல் நீங்கள் அலோவ் பண்ணலாம், ஒரு ஃப்ரீக்குவன்சி வச்சுக்கலாம். இல்லைனா இல்லை ஒரு குழந்தை ஒரு பிட்ஸா கேட்குது, இல்லை அந்த மாதிரினா சரி மந்த்லி ஒன்ஸ் உனக்கு ஒரு பிட்ஸா வாங்கி தருவேன், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் உனக்கு ஒரு குர்குரையெல்லாம் வாங்கி தருவேன், இல்லை சம்திங் வாங்கி தருவேன். ஆனால் நீங்கள் வந்து இதை செய்யணும். ஸோ அப்போ அப்போ வந்து குழந்தையோட பிஹேவியரை நீங்கள் கொஞ்சம் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஆனால் நல்லபடி நடந்துக்கணும், இந்த வீக்கில் வந்து வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் நான் சொல்கிறபடி அம்மா சொல்கிறபடியெல்லாம் நீ கேட்டீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு பேக்கெட்டாக ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு குர்குரியோ வாங்கி கொடுப்பேன், ஒரு ஸ்நாக்ஸோ உங்களுக்கு லேஸ் சிப்ஸோ அதை வாங்கி தருவேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ரிவார்ட் சிஸ்டமாகவும் வச்சுக்கலாம். ஆனால் இஃப் யூ ஆர் வெரி அவ்வளோ ஒன்றும் ஃப்ரீக்வன் ரொம்ப டெய்லி சாப்பிட்றதான் பிரச்சனை, ஃப்ரீக்குவன்சியை குறைக்கலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன். டாக்டர் தொடர்ந்து பேசலாம். புதுச்சேரியிலிருந்து அடுத்த நேர் லைனில் இருக்காங்க. வணக்கம் மதுமதி. மேடம் சார் சொல்லுங்க. மதுமதி உங்க சந்தேகங்கள் கேளுங்கம்மா.
சார், என் பையனுக்கு வந்து 2 வயசு ஆகுது சார். சொல்லுங்க. எது ஒண்ணுனாலும் வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறான், ரொம்ப கத்தி கத்தி ரொம்ப கத்தி அழுகிறான். அது எனி டைம் ரொம்ப கேட்டுட்டே இருக்கான். மொபைல் என்னமா செய்வான் குழந்தை, என்ன செய்வான் மொபைல்ல? அந்த இந்த பொம்மை படம் தான் சார் பாப்பான். வீடியோ யூடியூபா? ஆமா வீடியோஸ். ஆமா சார், யூடியூப் வீடியோ அதான் சார். பொம்மை படம் மாதிரி இருக்குல்ல சார், அதான் கார்ட்டூன்ஸ் தான் நிறைய பாக்குறான். ரொம்ப நேரம் எவ்வளவு நேரம் கார்ட்டூன்ஸ் பாப்பாமா? ஒரு 1/2 hour அப்படி கண்டினியூஸா பாக்குறான். 1/2 hour தொடர்ந்து, 2 வயசு குழந்தை 1/2 hour தொடர்ந்து கார்ட்டூனே பார்த்துட்டே இருக்கு. அது குடுக்கலனா தலையில முட்டி முட்டி, தரையில முட்டி முட்டி அழுது, ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. இந்த பிஹேவியர் ரொம்ப ஆபத்தாக இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதுக்கு வந்து அகெயின் டைம் அவுட் தான். அந்த குழந்தை ஒரு சேஃபான ஒரு ரூம்லயோ, சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்லயோ உட்கார வச்சு, அந்த எங்க அது சேஃப்டி இருக்கோ அந்த இடத்துல விட்டுட்டு, நம்ம தலையை முட்ட முடியாத அளவுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்லாம் எதனா கொடுக்கணும், ஹெல்மெட்டோ எதனா போட்டு விடலாம் அந்த டைமில். ஏன்னா தலையை முட்டி தான் ரிப்பீட்டடாக பண்ணுது, அதுதான் ஸ்டைல் ஆஃப் மேனிப்புலேஷன்னா அப்போ சேஃப்டி ப்ராப்ளம் வருது. தலையை ரிப்பீட்டடாக முட்டினா ஆபத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஹெல்மெட் அணிவிக்கிறது ஒரு நல்ல டெக்னிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டியை என்ஷூர் பண்ணணும், அதே சமயம் ஈல்டும் ஆகக்கூடாது குழந்தைக்கு. இது ரெண்டுமே நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக அது முடியாதுங்கிறத சொல்லணும். அண்டு அகைன் மொபைல்னும் பொழுது நீங்கள் வந்து நீங்களாக கொடுங்க மொபைல், அது கேட்கும் போது கொடுக்காதீங்க. மற்ற டைமில் நீங்கள் ஒரு டைம் அலாட் பண்ணி எவ்ரி வீக்கோ இல்லை எவ்ரி டேவோ ஒரு 1/2 hour, மார்னிங் 1/2 hour ஆர் ஈவினிங் 1/2 hour, இந்த டைமுக்கு இந்த மொபைல் உனக்கு இட்ஸ் அலோட் ஃபார் யூ, இந்த டைம் இஸ் அலோட் ஃபார் யூ. மற்ற டைமில் என்கிட்ட கேட்கக்கூடாது. அண்டு அதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் செய்யணும். மற்ற டைமில் யூ ஹாவ் டு பிஹேவ் வெல். நீ வந்து நல்லா சாப்பிடணும், நல்லா குளிக்கணும், நீட்டாக இருக்கணும், தலையை வாரணும். ஸோ எவ்ரி பிஹேவியரை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த அதனுடைய அந்த ரிவார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் டைம் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அந்த டைமில் கொடுக்காமல் வேற ஒரு டைமில் கொடுத்து அதை நல்ல பிஹேவியருக்கு ரிவார்ட்ஸ்க்கு அதை வந்து லிங்க் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அது சேஞ்ச் ஆகும், பேஷண்ட்டாக இருந்தால் சேஞ்ச் ஆகும். பட் சேஃப்டியும் நம்ம குழந்தைய சேஃப்டியும் பார்த்துக்கணும். டாக்டர் நிச்சயமாக நாட்டு தொடர்ந்து பேசலாம். யாவரும் நலம் நிகழ்ச்சியில் குழந்தை வளர்ப்பு மற்றும் குழந்தைகளை எப்படி கோபத்தில் இருந்து சமாளிப்பது என்பது குறித்து பெற்றோர்கள் பல கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி 5 மணி வரை தொடரும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.